தேவப்பிள்ளையே இன்றைக்கும் நீங்கள் கத்தரிடத்திலிருந்து இறக்கம் பெற வேண்டும் என்றால் அவரை உறுதியாக நம்புங்கள் விசுவாசியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இறங்குவார் நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதம் நடக்கும் நீங்கள் விரும்புகிற நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இயேசு விநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டுமாக இந்த டெய்லி மிராக்கில் நிகழ்ச்சியின் மூலமாக தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் நம்முடைய யூடியூப் சேனலை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இன்றைக்கி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாள் காலை வேளையிலும் கர்த்தர் உங்களுக்கு குடிக்கின்ற அருமையான ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி மூன்று எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது எங்களுக்கு இறக்கும் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவர் மீது நோக்கமாக இருக்கிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அதற்கு முன்பதாக நான் வாசிக்கும் போது பரலோகத்தில் இருக்கிறவரே உம்மிடத்திற்கே என் கண்களை ஏறடிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறது அதை தொடர்ந்து பார்க்கும்போது வேலைக்காரரின் கண்கள் தன் எஜமானுடைய கண்களை நோக்கி இருக்குமா பலவும் வேலைக்காரியின் கண்கள் தன்னுடைய எஜமாட்டியின் கண்களை இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கியிருக்கிறது ஒருவேளை ஒரு ஆட்களுடைய கண்கள் எஜமானனை நோக்கியிருக்கும் ஏதாவது இரக்கம் கிடைக்காதா நமக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்காதா அதே போல தேவனுடைய பிள்ளைகள் யாரை இருப்பார்கள் தேவனை இருப்பார்கள் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கியிருக்கிறது இரமியாவின் புலம்பலின் புஸ்தகத்திலே மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் அப்படின்னா அவர் எங்களை கவனிக்க வரைக்கும் எங்களை பார்க்கும் வரைக்கும் எங்களுக்கு உதவி செய்யும் வரைக்கும் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது ஒருவழ இது எதை குறிக்கிறது என்றால் நம் ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை இரண்டாவதாக அவர் என்னை கைவிட மாட்டார் என்கின்ற அடுத்த ஒரு எண்ணம் மூன்றாவதாக நான் விடாப்பிடியாய் பிடியாய் அவரை பிடிப்பேனானால் யாக்கோப்பை போல கண்டிப்பாக நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்வேன் என்று ஒரு நம்பிக்கையும் அங்கே இருக்கிறது என் அன்புக்குரிய தேவண்டி பிள்ளைகளே இந்த வசனம் அதை தான் நமக்கு தருகிறது என் கண்கள் அவரை தான் நோக்கி இருக்கிறது என்றால் அவர் ஒருவரை தான் நான் நம்பியிருக்கிறேன் எஸ் ஐ ட்ரஸ்ட் யூ இரண்டாவதாக அவரை நம்பினவர்களே அவர் கைவிட மாட்டார் மூன்றாவதாக நிச்சயமாக எனக்கு இரக்கம் செய்வார் என்னுடைய விடாப்படியான உறுதியான இந்த நம்பிக்கைக்கு ஒரு பலன் உண்டு என்பதை தான் இந்த வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது யாக்கோபு அதற்கு ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் யாப்போக்கு ஆற்றங்கரையிலே தன்னுடைய மனைவி பிள்ளைகள் வேலையாட்கள் தன்னுடைய மிருகஜீவன்கள் எல்லாத்தையும் அவன் கடக்க வைத்து விட்டான் எல்லாம் கடந்து சென்ற பிறகு இவன் அந்த ஆற்றின் அந்த புறத்தில் தனித்து ஜெபிக்கிறான் இவனுக்கு இப்பொழுது தேவை இறக்கம் எனக்கு இறக்கம் செய்யும் வரைக்கும் அவரை நோக்கி பார்ப்பேன் என்று அங்கே இருக்கிறான் ஒரு உறுதியான நம்பிக்கையோடு கூட இருக்கிறான் அவர் என்னை கைவிட மாட்டார் என்று அந்த எண்ணத்தில் இங்கு இருக்கிறான் மூன்றாவதாக உடாப்படியா இருக்கிறான் இரக்கம் வேணும் விடாபடியா நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போக விட மாட்டேன் ஒரு விடாப்படியாக இருந்தான் என்ன நடந்தது கத்தர் இறங்கி வந்தார் அவனுடைய பெயரை கேட்டார் அங்கே அவனை ஆசிர்வதித்தார் அவன் இரக்கம் பெற்றான் தேவப்பிள்ளையே இன்றைக்கும் நீங்கள் கத்தரிடத்திலிருந்து இரக்கம் பெற வேண்டுமென்றால் இதுதான் அதற்குரிய வழிமுறைகள் அவரை உறுதியாக நம்புங்கள் விசுவாசியங்கள் அவர் உங்களை கைவிட மாட்டார் என்கின்ற ஆழமான எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கட்டும் இறுதியாக விடாப்பிடியாக அந்த அற்புதத்தை இறக்கத்தை பெறுவரையும் அவரை விடாதீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு இறங்குவார் நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதம் நடக்கும் நீங்கள் விரும்புகிற நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அந்த பாக்கியத்தை நீங்கள் பெரும்படியாக உங்களுக்காக நான் செபிக்கப் போகிறேன் நாம் செபிப்போமா அன்பு நிறைந்த இயேசு சுவாமி உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் நம்பிக்கை உமீது வைத்திருப்பதை நாங்கள் எடுக்கவில்லை அப்பா நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்பதை நாங்கள் உறுதியாக நம்பியிருக்கிறோம் அது மட்டுமல்ல அப்பா எங்களுடைய விடாப்பிடியான இந்த முயற்சிக்கு கட்டாய நீர் எங்களுக்கு இரக்கம் செய்வீர் என்பதை நாங்கள் முழு மனதோடு நம்புகிறோம் அப்பா அந்த பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம் யார் யாரெல்லாம் இந்த பிரார்த்தனையிலே என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிறார்களோ உடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை எப்பொழுது நீர் வைப்பீராக அந்த ஆசீர்வாதத்தை இப்பொழுது அவள் மீது நீர் வைப்பீராக இயேசு நீண்ட நாட்களாக பல வருடங்களாக பல மாதங்களாக உடைய பிள்ளைகளை எதிர்பார்த்து ஜெபிக்கின்ற அந்த ஜப விண்ணப்பங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்குமானால் இந்த நாளில் அவைகள் நிறைவேறட்டுமே இயேசு இந்த நாளிலே அவர்கள் மீது நீ இறக்கம் வைப்பீராக அப்பா உங்களுடைய இறக்கம் பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படி நான் செபிக்கிறேன் நீண்ட நாட்கள் உள்ள தடைகள் விலகட்டும் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இன்றைக்கு உருடைய வாழ்க்கையில் ஒரு சுபீட்சம் வரட்டும் இன்றைக்கு உடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை வரட்டும் ஒரு நன்மையை பெற்று சந்தோஷம் அடையட்டும் அப்பா அந்த பாக்கியத்தை நீர் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுதும் உடைய கிருபை உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் அவசீர்வாதத்தை நான் நிரப்பேறலும் எல்லா துதை கனமாயமைப்புகளும் சில தீரேற்றுக்கொள்ளும் எசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவை ஆமை